ஹலோ இன்றைக்கு வந்து நாங்கள் ஒரு முட்டை இல்லாத கேக் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து தேவை 30 கிராம் சீனி, 150 ml பால், 150 ml ஆயில், டின்பால், 200 கிராம் மா, 50 கிராம் ரவை, 10 கிராம் கக்காவ் பவுடர், 1 கரண்டி உப்பு, பேக்கிங் பவுடரும் வனிலா பவுடரும். இது வந்து சீனி போட்ட டின்பால், எண்ணெய், பாலும் சீனியும் எல்லாம் கிரைண்டருக்குள்ள போட்டுட்டு வடிவாடிக்கணும். சீனி கரையும் விரைக்கும். இப்போ வந்து முதல் ஓவிய சீனி உங்களுக்கு போடுவா, பிறகு வந்து நான் பால், அவள் திருப்பி எண்ணெய், பிறகு நான் டின்பால். வடிவாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். சீனி கரையும் விரைக்கும். இப்போ வந்து நாங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணிருந்தாங்க. இப்போ வந்து ரவை, மா, வனிலா பவுடர், பேக்கிங் பவுடர், உப்பு, கக்கா பவுடரும் எல்லாம் உங்களுக்கு போடணும். எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து எல்லாத்தையும் என்ன முறுக்க வடிவ மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ வந்து எல்லாம் வடிவ மிக்ஸ் பண்ணினது. இப்போ இதில் போட்டுட்டா அவனுக்குல வைக்கணும். இப்போ வந்து அவனுக்குல வைக்கணும். 170 கிராத்தில் 40 நிமிஷம். இப்போ வந்து நாங்கள் கேக்கை அவன்லேருந்து வெளியில் எடுத்தினாங்க. அம்மா வந்து ஒரு ராம் மாதிரி செஞ்சவா, அது நடுவுலையும் கொஞ்சம் மேலேயும் போட்டுட்டு பிறகு இந்த சாக்லேட் பீசஸோட மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ண போகிறோம். ஸ்மைலி சரிங்கள் மாம், உங்க ஸ்மைலி மயிலே வந்து கண்ணும். இந்த கேக் வந்து நல்லா இருக்கு. நீங்களும் இதை விட்டு செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.